ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஷேர் மார்க்கெட் இன் தமிழ் ஃபார் பிக்னஸ். இன்னைக்கு நம்ம லெசன் நம்பர் 17ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புல்லிஷ் ஹராமி கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னா என்னன்றதை பத்தி இன்னைக்கு கேண்டில்ஸ்டிக்ல நம்ம லெசன்ல பார்க்கலாம். ஸோ புல்லிஷ் ஹராமி கேண்டில்ஸ்டிக், அதாவது ஹராமி இன் ஜப்பான், ஜப்பானீஸ்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஹராமினா வந்து பிரெக்னன்ட் அப்படின்றத மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. பிரெக்னன்ட்ன்றது என்னன்றதை இப்போ பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்க, இது வந்து இதுதான் வந்து அந்த ஃபார்மேஷன். என்னடானா, ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்து ரெட் கலர் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் ஆனால் அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கேண்டலுக்குள்ளேயே வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது இதுக்கு மேலே கிராஸ் பண்ணி போல, இந்த கேண்டிலுக்கு கீழே கிராஸ் பண்ணி போல, ஆல்மோஸ்ட் இன்சைட் கேண்டில், இன்சைட் கேண்டில்னா சொல்லுவாங்க இதை வந்து. ஸோ ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆனதுனால இது இன்சைட் கேண்டில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ஹராமி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு லேடிக்கு மாசமாக இருக்கிறாங்க அப்படின்றத பற்றி குறிக்குது. ஸோ இதுதான் வந்து புல்லிஷ் ஹராமி அப்படின்வாங்க. ரெட் கேண்டலுக்கு அப்புறம் கிரீன் கேண்டல் ஃபார்ம் ஆகி அது வந்து இன்சைடா இதுக்குள்ளேயே ஃபார்ம் ஆகிருக்கணும், அதை தான் வந்து புல்லிஷ் ஹராமி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் இஸ் பிகர் அண்ட் பியரிஷ், அதாவது டவுன் ட்ரெண்டில் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பிகராக இருக்கணும், அதே நேரத்தில் பியரிஷ் கேண்டிலாகவும் இருக்கணும். செகண்ட் கேண்டில் ஹேஸ் ஸ்மால் பாடி கண்டெயின் வித் ஃபர்ஸ்ட் கேண்டில் த ப்ரீவியஸ் ட்ரெண்ட் இஸ் லூசிங் ட்ராக். அதாவது என்ன சொல்ல வருதுன்னா, ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு செகண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகிறது வந்து அதுக்கு உள்ளேயே ஃபார்ம் ஆயிருக்கணும், சின்ன கேண்டிலாக இருக்கணும். அது என்ன சொல்ல வருதுனா, இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து ட்ராக் வந்து விட்டு போக போகுது, அதாவது அப் ட்ரெண்டாக ரிவர்ஸலாக மாறப்போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த புல்லிஷ் ஹராமி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது வந்து நீங்கள் வந்து காமனாக எல்லா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்லையும் வெரி காமனாக யூஸ் பண்ணுவாங்க, ஃபன் பண்ணலாம். இது வந்து நாட் அ ஸ்ட்ராங் அஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் பட் கேன் கிவ் குட் இன்சைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான என்கல்ஃபிங் பேட்டர்ன் கிடையாது. இது வந்து ரேர் கேஸில் சில டைம் ஒர்க் அவுட் ஆகவும் போகலாம். பட் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, சில சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், ஃபிபொனாசி ரீட்ரேஸ்மெண்ட், அந்த மாதிரி ஒரு சில டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ்லாம் வச்சு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். இது வந்து நம்ம அடுத்து வர டெக்னிக்கல் அனாலிசிஸில் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணுன்றதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் போடுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இதை வச்சு நீங்கள் எப்படி ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இந்த கேண்டில் ஸ்டிக்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி இதை வச்சு நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் ஸ்டிக்கோட லோ தான் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக எடுத்துக்கணும். அதாவது இந்த கேண்டில் ஸ்டிக்கோட லோ வந்து 100 ரூபா இருக்குடானா, நீங்கள் வந்து இங்கே இது வந்து 105 ரூபா இருக்குது, இப்போ வந்து இது 105, இது 100, ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கேண்டில்ஸ்டிக் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. ஸோ நீங்கள் இது வந்து அதுக்கடுத்த கேண்டிலில் வந்து என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா, உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலோட லோ, அதாவது 100 ரூபா அப்படின்னு நீங்கள் செட் பண்ணி வச்சிடணும். ஸோ செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு எப்போயாவது சப்போஸ் இந்த ட்ரெண்ட் மேலே ஏகாமல் ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா, உங்களுக்கு இது மினிமம் லாஸோட வெளியே வந்துடலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த கேண்டில்ஸ்டிக், இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் அப்புறம் இதெல்லாம் வந்து சொல்லுது. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாப் லாஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இது வந்து புல்லிஷ் ஹராமி, ரொம்ப சின்ன சாப்டர் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பியரிஷ் ஹராமி கேண்டில்ஸ்டிக், இதோட ஆப்போசிட் அப்படியே என்னன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.